திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த ஆந்திரா மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா. இன்று விஐபி பிரேக் தரிசனத்தின் மூலம் அமைச்சர் ரோஜா ஏழுமலையானை தரிசனம் செய்தார். பிறகு அவருக்கு கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். கோயில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் கோவிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ரோஜா, முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி வேலையில்லாதோர் தொடர்பாக 17,000 பேருக்கு வேலைகள் வழங்கி மற்றும் 6,100 பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதை அறியாமல் ஷர்மிளாவின் அரசியல் விழிப்புணர்வு அல்லது போராட்டத்தை பார்த்து மக்கள் சிரிக்கின்றனர். 4.5 வருடங்களாக ஆந்திராவுக்கு வராமல் தெலுங்கானா வாரிசு என்று சொல்லுகின்ற ஷர்மிளா இப்போது ஜெகன் மோகன் ரெட்டியை விமர்சிக்கின்றார். காங்கிரஸ் ஆட்சி மற்றும் சந்திரபாபு நாயுடு இடையே நடக்கும் நாடகத்தில் ஷர்மிளாவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இது அறியாத ஷர்மிளா இங்கு முதலமைச்சருக்கு எதிராக போராடுகிறார். இவ்வாறு ஷர்மிளாவை ரோஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். தப்ப மறுபடி காது ఈ రోజు రాజశేఖర్ రెడ్డి బిడ్డగా రాజశేఖర్ రెడ్డి గారు జగనన్నకి శర్మిలమ్మకి పేరు ప్రఖ్యాతులతో పాటు ఆస్తులు అన్నీ కూడా పంచేశారు. ఇంకేం కావాలి? నువ్వు వాడిద్దరు చచ్చావన్నా కదా, వస్తున్నాయి రెండు రోజులు నేర్చుకుంటారు. ట్రాక్